மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம்டபிள்யூ ஷேர் மார்க்கெட் ட்ரெயினிங்ஸ் ஓகே ரொம்ப தேங்க்ஸ் என்னுடைய வீடியோஸ் பார்த்துருக்கீங்க சப்கிரைப் பண்ணியிருக்கீங்க பத்து பேர் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா இதுதான் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் சப்ரை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் நம்ம பண்ணுற போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக வந்து ஷேர் ஆகும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ சரி வாங்க இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்க்கலாம் இன்றைய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்எஸ்சி வெப்சைட் என்எஸ்சினால் என்ன ஓகேங்களா என்எஸ்சி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா என்எஸ்சி நான் என்ன அந்த வெப்சைட்டில் போயிட்டு என்ன நான் யூஸ் ஆகும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி சரிங்களா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஒன்றும் இல்லை நம்ம போன கூகுள் சார்ஜில் ஃபஸ்ட்டு வந்து கூகுள் சார்ஜில் போய்ட்டு என்எஸ்சி இந்தியா டாட் காம்னு பிரச்சிமுன்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்து சர்ச் ஆகும் சர்ச் ஆனோடனே உங்களுக்கு என்னான்னாக்கா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இது வந்து நியூ வெப்சைட் நியூ வெப்சைட் பற்றி நான் உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன் இப்போதைக்கு என்ன நியூ வெப்சைட் வேண்டாம் இன்னும் ஏன்னா ஒன்று கொஞ்சம் ட்ரபிள்ஸ் இருக்கிறதுனால ஒன்றும் க்ளியராக வந்து அதனுடைய அப்டேட் ஒன்றும் ஆகலை ஓகேங்களா இப்போதைக்கு நீங்கள் ஓல்டு வெப்சைட்க்கே போயிடுங்க ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஓல்ட் வெப்சைட்டுக்கு போயிடுங்கன்னாக்கா இப்படி க்ளிக் பண்ணிங்கன்னா ஓல்டு வெப்சைட்டுக்கு போயிடும் இந்த வேர்ல்ட் வெப்சைட்டில் போகும்போது பாருங்கள் இது இப்போ நம்ம முக்கிய இது தான் என்எஸ்சின்னு சொல்லிட்டு என்எஸ்சி நான் லாஸ்ட் டைம் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தோம் என்எஸ்சினா என்ன பிஎஸ்சி என்னன்னு சொல்லிட்டு என்எஸ்சினுன்றது என்னன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா இப்போ நம்மளுடைய இந்தியாவில் ரெண்டு மார்க்கெட் இருக்கும் ஓகேங்களா ஏன் பிஎஸ்சி பற்றி பற்றி வேணால் என்எஸ்சியை பண்ணிக்கோங்க ஏன்னாக்கா என்எஸ்சியில் வந்து உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து செக்யூரிட்டி பர்பஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னாக்கா பிஎஸ்சியில் வந்து நிறைய நிறைய ஸ்மால் கேப் கம்பெனிஸுங்களா நிறையா இருக்கும் இருந்தாலும் நாளைக்கு அது எதனா ஒரு கம்பெனி க்ளோஸ் ஆகிறதுக்கும் பேன் ஆகிறதுக்கும் பிரச்சனைங்க நிறையா இருக்கும் அதனால் எப்போ ட்ரைட் பண்ணும்போது நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோங்க எனக்கு பிகினர்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து என்ஐசிலேயே பண்ணுங்க ஏன்னா அவ்வளோ ஈஸியாக எதுவும் ப்ராப்ளம் ஆகாது ஓகேங்களா என்ஐசி பண்ணும்போது கூட ஸ்டார்டிங் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா லார்ஜ் கேப்பில் தான் பண்ணணும் அது நிஃப்டி ஃபிஃப்டியில் தான் பண்ணணும் ஓகேங்களா இப்போ என்ஐசி வெப்சைட்டு எப் இப்போ நம்ம இதில் ஓப்பன் பண்ணணும் இதில் நம்ம என்ன பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் இது இது ஆன் இங்கே பருவன் நார்மல் மார்க்கெட் ஓ மார்க்கெட் ஹோப் நார்மல் மார்க்கெட் ஆஸ் க்ளோஸுடு அப்போனா செவன்த்து க்ளோஸ் ஆச்சு நெக்ஸ்ட் மார்க்கெட் எப்போ இருக்குது ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த டேட் இருக்கும் நெக்ஸ்ட் ட்ரைடிங் டேட் ஆகஸ்ட் எண்டு அப்போனா மண்டே இன்றைக்கி காலையில் மண்டே இன்றைக்கி ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி டேட்ஸ் வந்து எப்போயுமே கொடுப்பாங்க ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் இருக்குமா இது ஏன் நம்மளுக்கு இல்லையா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா அது அடுத்து வந்தோடனே இங்கே வரணும் இங்கே பாருங்கள் இது ஹோமு இதுக்கு பக்கத்தில் லைவ் மார்க்கெட்னு இருக்குது இந்த லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா லைவ் மார்க்கெட்னு வரும்போது இங்கே லைவ் வாட்ச்னு வரும்போது பாருங்கள் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டு ஈக்குயூட்டி ஸ்டாக்கு ஈக்குயூட்டி டெலிவரிஸு கமாடிட்டி டெலிவரிஸு கரன்சி டெலிவரிட்டீஸு இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும் ஓகேங்களா இதுக்குள்ளே நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுன்றதை நம்ம பார்க்கணும் சரிங்களா பாருங்க ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டுன்னு இருக்கும் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்ன்றது என்னன்னாக்கா ஒன்றில் இப்போ நார்மலாக வந்து மார்க்கெட்டிங் டைமிங் வந்து சொல்லுவாங்க நைன் ஃபிஃப்டின் டூ த்ரீ ஃபிஃப்டின் வரைக்கும் டைம் சொல்லுவாங்க இல்லைங்களா பட் இந்த நைன் ஃபிஃப்டின் டூ த்ரீ ஃபிஃப்டின்க்கு முன்னாடியே நைன் டு நைன் ஃபிஃப்டின் வரைக்கும் ஒரு ஓப்பன் ஓகே ஓப்பன் ஆகும் பட் அப்போ அங்கே எப்படினாக்கா ஓப்பன் ஆகும்போது இப்போ நம்ம நார்மல் ட்ரைடர்ஸ் எல்லாம் போய்ட்டு அங்கே இப்போ பண்ண முடியாது அங்கே வந்து பிளாக் டீல்ஸு பல்க் டீல்ஸு இந்த மாதிரி ஆகும் இன்ஸ்டியூட்னல் பெரிய பெரிய பிக் பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கலாம் அந்த டைமில் ட்ரேட் ஓப்பன் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் அது ஓப்பன் பண்ணுவாங்க அதுதான் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்போ நான் எக்ஸாம்பிள் இங்கே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பர்டிகுலர் ஷேர்ஸ் வந்து நேற்று வந்து ஒரு நூறுரூபா க்ளோஸாக இருந்தால் இன்னைக்கு காலையில் ஓப்பன் பண்ணும்போது நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது ரூபா இருக்கும் இல்லை செம் கம்பெனிஸு தொண்ணூறுரூபாக்கு இருக்கும் அது அப்புறம் இப்போ தாசி ஆச்சுன்னா அது கேப் அப்புன்னு சொல்லுவாங்க அதே கம்மி ஆகிடுச்சுன்னா கேப் டவுன்னு இருப்பாங்க இது மார்க்கெட் அதுக்கு தான் நம்ம நார்மல் என்ன சொல்கிறதுனா பிகினர்ஸ் எல்லாருமே சொல்கிறதுனாக்கா மார்க்கெட்டில் வந்து எப்போயுமே நைன் தேர்ட்டிக்கு டென் தேர்ட்டி வரைக்கும் மார்க்கெட்டில் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க டென் தேர்ட்டி வரைக்கும் மார்க்கெட் அப்சர்வேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் எது பண்ணுறது இருந்தாலும் பண்ணணும் ஏன்னா ரொம்ப வெலெட்டிலிட்டிஸ் இருக்கும் பிகினர்ஸ் வந்து பண்ண முடியாது இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் டேயர்ஸ் வந்து கரெக்டாக பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்ல பட் பிகினர்ஸ் வந்து அந்த டைமில் பார்க்க கூடாது அந்த டைமில் வந்து மார்க்கெட்டை வந்து ஸ்டெபிலிட்டிஸ் ஆகுறதுக்கு ஒரு ஹவர் ஆகும் அதுக்கப்புறம் தான் ஒரு சைடில் போகிறதுக்கான ஸ்டாண்டர்ஸ் ஆகும் அப்போ அதுக்கப்புறமா அப்சர்வேஷன் பண்ணி நம்ம என்ட்ரி என்னோம்னா அட்லீஸ்ட் லாஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் ப்ரீ ஓப்பனிங் மார்க்கெட்டை பற்றி நம்மளுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோஸ் போகிறோம் ஏன்னா பல்கீல் என்ன பிளாக் என்ன அதை பற்றியெல்லாம் நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஈக்குவிட்டி ஸ்டாக்கை பற்றி ஈக்குவிட்டி ஸ்டாக்குன்னு கிளிக் பண்ணிங்கன்னாக்கா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஃபோ இது ஓப்பன் ஆகும் பாருங்கள் இங்கே நிஃப்டி ஃபிஃப்டின்னு இருக்கும் இப்போ இந்த நிஃப்டி ஃபிஃப்டின்றது என்னென்னக்கா இப்போ மார்க்கெட்டில் இப்போ நம்ம நார்மலாக இப்போ நீங்கள் டிவியில் அதில் எல்லாம் பார்ப்பீங்க உங்கள் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இன்றைக்கி சரி என்எஸ்சியூவில் போச்சு அப்புறமா அது மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த டென் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போச்சு டுவெல் தௌசண்ட் போச்சு இன்றைக்கி இரநூறு பாயிண்ட்ஸ் அப் ஆச்சு நூறு பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சுன்னு அப்படின்னு நியூஸிலேண்டில் கூட சொல்லுவாங்க தெரிஞ்சா அது வந்து அதுதான் இது இப்போ லெவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபோர்டீனில் க்ளோஸ் ஆயிருக்கு இன்றைக்கி லாஸ்ட் நம்மளுக்கு செவன்த் ஆகஸ்ட் ஃப்ரைடே ஃப்ரைடே க்ளோஸ் ஆன மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸுக்கு இருக்குது இப்போ இந்த கிரீன் கலர் இருந்துச்சுன்னா அன்றைக்கி அப் ட்ரெண்டில் போயிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா பாசிட்டிவாக போயிருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ இந்த நிஃப்டி ஃபிஃப்டின்னு கிளிக் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் இவ்வளோ கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாமே வரும் பாருங்கள் அடானி போர்ட்ஸு பஜாஜ் ஃபைனான்ஸு யூபிஎல்லு பஜாஜ் ஃபின்சரு இன் இந்துஸ்தான் பேங்க்கு பிபிசிஎல் பிரிட்டானியா டாட்டா மோட்டர்ஸு இந்த மாதிரி டாப் ஐம்பது கம்பெனிஸும் இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே கொடுக்கற டாப் ஐம்பது கம்பெனிஸுமே இதுக்குள்ளே இருக்கும் ஓகேங்களா இது டாப் ஐம்பது கம்பெனிஸுமே இருக்கும் ஓகேங்களா இதுதான் இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணுன்னா சரி என்ன சரி இப்போ ஓகே இதில் அது இதில் நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா இதுக்குள்ளே நம்ம எந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணுமோ அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டு நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஷார்ட் டேம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ எதுக்கு வேணாலும் நம்ம ஸ்டாக்ஸ் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நிஃப்டி ஃபிஃப்டின்றது என்னன்னாக்கா இப்போ நிஃப்டி ஃபிஃப்டின்றது லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க இதில் வந்து மூணு வகையாக இருக்குது லார்ஜ் கேப் ஸ்மால் கேப்பு ஓகேங்களா ஸ்மால் கேப்பு அப்புறமா இப்போ இந்த மாதிரி இருக்கும் இந்த இதில் என்னன்னாக்கா நம்ம மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா பிகினர்ஸ் எல்லாருமே லார்ஜ் கேப் ஃபண்ட்லேயே போடுவோம் ஏன்னால் இதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் மெயின் வந்து லாஸ் கம்மியாக இருக்கும் சரிங்களா முக்கியமாக அதனால நம்ம இதை பற்றி பார்ப்போம் இப்போ இருங்க இது இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ நிஃப்டி ஃபிஃப்டின்ன்ற இது மாதிரி நிறைய இருக்கும் இப்போ இருங்க நெக்ஸ்ட் நிஃப்டி ஃபிஃப்டி இருக்குது நிஃப்டி மிட் கேப்பு நிஃப்டி மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி இது மாதிரி நிறைய இருக்கும் இப்போ இது என்னன்னக்கா நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் ஃபிஃப்டின்றதுனாக்கா இதுக்கு நெக்ஸ்ட்டுக்கு ஐம்பது கம்பெனி டாப் கம்பெனிஸே ஓகேங்களா நெக்ஸ்ட் மிட் கேப்ன்றது என்னக்கா மிக்ஸ்ட் கேப் அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னா இப்போ எப்படி நான் மூணு சொன்னோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு வந்து லார்ஜ் கேப்பு அதுக்கு நெக்ஸ்ட் வந்து மிட் கேப்பு அதுக்கு நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் கேப்னு சொல்லுவோம் இப்போ நெக்ஸ்ட் மிட் நிஃப்டி மிட் கேப்னு போகும்போது நூற்றி ஐம்பது ஸ்டாக்குன்னு வருது அதுக்குள்ள இதுக்கு நெக்ஸ்ட் டேவல்கிற கம்பெனிஸ்டர் இப்போ இதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் அதிகமாக இருந்தாலும் ரிஸ்க் லெவல் அதிகமாக அதிகமாக இருக்கும் அதனால் இப்போதிக்கு எதுவும் அதுக்குள்ளே வந்து எந்த ட்ரெண்ட்ஸோ செலக்டன்ஸோ எதுவும் பண்ணாதீங்க ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டியில் பண்ணிட்டீங்கன்னாக்கா நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து உங்களுக்கு செக்யூர்ட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நிஃப்டி மிட் கேப்பை பற்றி நீங்கள் யோசிக்கலாம் சரிங்களா இது அப்புறம் நெக்ஸ்ட் என்ன நான் பண்ண பண்ண போகிறோம்னாக்கா நம்மளுடைய பாருங்கள் இங்கே கீழே வரும்போது இந்த நிஃப்டி ஆட்டோ நிஃப்டி பேங்க்கு எனர்ஜி ஓகேங்க ஃபைனான்சியல் சர்வீஸு எஃப்எம்சிஜி ஐடி மீடியா அப்படின்னா பர்டிகுலராக ஒரு செக்டர்ஸ்னு சொல்லலாம் அப்படி எப்படின்னாக்கா பர்டிகுலர் செக்டர்ஸ்னாக்கா இப்போ நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம நிஃப்டி மெட்டியலை செலக்ட் பண்ணிக்கணும் இதுக்குள்ளே பாருங்க இந்த மாதிரிலாம் வரும் இந்த மாதிரி என்எம்டிசி ஆப்பலோ கோல் இண்டியா டாடா ஸ்டீல் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும் இப்போ இது இதுக்குள்ளே இருக்கும் இப்போ இதுக்குள்ளே இப்போ நம்ம பார்த்த ஸ்டாக்ஸ் இதில் டாப் ஸ்டாக்ஸு உங்களுக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கும் இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் இங்கே கோல் இண்டியா இருக்குது இல்லைங்களா கோல் இண்டியா டாடா ஸ்டீல் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டிக்குள்ளேயே இருக்கும் ஸ்டாக்ஸ் எனக்கு இது மெட்டல் குள்ளக்கிற டாப் கம்பெனிஸ் அங்கே இருக்கும் எக்ஸாம்பிள் சொல்கிறாருங்க கோல் இண்டியா இருக்கு பாருங்கள் கோல் இண்டியா இருக்குங்களா பாருங்க டாடா சீலிங் இருக்குதுங்களா இந்த இதனுடைய கேப் இது நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்கிறேன் லார்ஜ் கேப்னா எப்படி இருக்கும் ஸ்மால் கேப்னா என்ன இருக்கும் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அதெல்லாம் நம்மளுக்கு ஃபீச்சர் வீடியோவில் சொல்லித்தரேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம இண்டெக்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இதுதான் ஓகேங்களா இப்போ இது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னாக்கா இந்த வெப்சைட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் கரெக்ட் இல்லைங்களா இப்போ எப்படி ஒரு செலக்ட் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு போயிட்டீங்க இப்போ கோகேங்களா இப்போ ஏசியின் பெயிண்ட்ஸ் நமக்கு க்ளிக் பண்ணிக்கோ இப்போ இந்த ஏஷியன் பெயிண்ட் கிளிக் பண்ணும்போது இப்போ பாருங்க எனக்கு பிரைஸ் எவ்வளோ இருக்குது தௌசண்ட் எயிட் நாட் செவன் ருப்பீஸ் இருக்குது இல்லைங்களா இப்போ இதுக்குள்ளே இங்கே வரும்போது பாருங்க நம்ம நெக்ஸ்ட் என்னென்ன பார்க்கணுன்றது தான் பார்க்கணும் இப்போ இங்கே பாருங்க ஃபேஸ் வேல்யூன்னு இருக்கும் ஃபேஸ் வேல்யூன்ற ஒன் ருப்பீஸ் ஓகேங்க இன்றைக்கி ட்ரேட் ட்ரேட் வேல்யூம் அப்படின்னாக்கா இன்றைக்கி அன்னிக்கூட வேல்யூம் வேல்யூம்ன்றது என்னன்னாக்கா அன்றையுடைய டோட்டல் சேர்ஸ் எவ்வளோ சேலாக இருக்குன்றது சொல்கிறது அப்புறமா இது வந்து லேக் அப்படின்னா அன்னியுடைய அன்னுடைய அமௌண்ட்டுக்கு எவ்வளோக்கு வந்தது அப்புறமா ஃப்ளோட்டிங் மார்க்கெட் கெப்பாசிட்டிஸ் அன்னியுடைய டர்ன் ஓவர் எவ்வளோ இருந்தது இது ஃபிஃப்டி டூ காய்கினா ஒரு வருஷத்தில் இப்போ லாஸ்ட்டாக எந்த வருஷத்தில் அதனுடைய வருஷத்துடைய ஹை இப்போ ஆயிரத்தி ஒம்போநூற்றி பதினாறு ரூபாய் ஓகேங்களா ஃபிஃப்டி டூ லோ அப்போனா அந்த இந்த வருஷத்துலேயே லோ இப்போ ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரூபாய் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிருந்திங்கனாக்கா இப்போ உங்களுக்கு ஆயிரத்தி ஒம்பி பதினாறு ரூபாய்க்கு விற்றுருக்கு அப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட நானூற்றி எண்பதுருவா கிட்ட ஒரு ஷேரில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் அது நீங்கள் டிபெண்டபிள் எவ்வளோ ஷேர்ஸ் வாங்குறீங்களோ அது மாதிரி தான் இது ஏன்னா லாங் டேர்மில்ன்றது இது தான் ரிஸ்க் ஒரு லெவலில் வந்து ரொம்ப கம்மி ஓகேங்களா இது மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் வீடியோஸில் வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு போடும்போது இந்த ஒரு ட்ரேடு ஸ்டாக் எடுத்து அந்த ஸ்டாக்ல என்ன நான் பார்க்கணும் என்ன நான் பண்ணணும்ன்றது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா யூ ஃபார் வாட்சிங் ஓகேங்களா ஏன்னா இதே பெருசாக ஆயிடுச்சு வீடியோ ஃபஸ்ட்டு நம்ம ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு விஷயமா தெரிஞ்சுக்குவோம் சின்ன சின்ன விஷயமா தெரிஞ்சுக்குவோம் ஓகேங்களா என்னன்னாக்கா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறதோன்னு பார்க்கலாம் அதுக்கான பிளான் பண்ணலாம் இது ஒரு வீடியோஸை பாருங்கள் உங்களுக்கு என்ன புரிஞ்சுருக்கோ புரியுதுனாக்கா கமெண்ட்ஸில் பண்ணுங்க உங்களுக்கு அதுக்கான தேவையான விஷயங்களை கண்டிப்பாக நாங்கள் ஷேர் பண்ணுறோம் ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃபார் தேங்க் யூ